ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் கிரக நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி மற்றும் மற்ற கிரகங்கள்லாம் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீலியோசென்ட்ரிக்னா நடுவில் சூரியன் இருக்கு, மற்ற கிரகங்கள் சுத்துறதுன்ட்டு. ஆனால் ஜோதிஷம் பிரகாரம் இட் இஸ் ஜியோசென்ட்ரிக் தியரி. ஏன் ஜியோசென்ட்ரிக்னா, எனக்கு அந்த கிரகங்கள் என்ன பண்ண போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது, இன் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுனால இந்த கிரக நிலவரம் தெரிய வேண்டும். மேஷத்தில் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் கேது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் குரு. இதில் சுக்கிரன் மீன ராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறவர் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதத்தில், தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுறாரு, உச்ச பலத்தை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு. அவர் கும்பராசியை விட்டு வெளியில் வந்து மீன ராசிக்கு வராரு, அங்கே ஏற்கனவே இருக்கிற குரு பகவானோட இணைகிறாரு. இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மீன ராசியில். இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை தரப்போகிறது, மற்ற கிரகங்கள் என்ன பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழ் மாத ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். சுபக்ருது வருடம் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்கு இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு, இந்த சுபக்ருது வருடம் வைகாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கின்ற தமிழ் மாதம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் மிதுன ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன், விரையாதிபதி சுக்கிரன் தசமஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதம் ஆரம்பத்தில், அதாவது மே 15ஆம் தேதி தமிழ் வைகாசி 1ஆம் தேதி அன்னைக்கு. 3ஆம் தேதி அன்னைக்கு அவர் அங்கேருந்து பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் தேதி இல்லை, 9ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் வந்து தசமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு வராரு. 3ஆம் தேதி வைகாசி 3 இங்கிலீஷ் மே மாதத்தில் 17ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சுகங்கள் அதிகரிக்கும். நெடுநாட்களாக வெளியூரிலோ வெளிநாட்டிலோ வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வைகாசி மாதம் 9ஆம் தேதிக்கு மேலே, மே 23ஆம் தேதிக்கு மேலே உங்கள் குடும்பத்தோட சேர்ந்து வாழறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. குடும்பத்தோட ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான நேரமாக இருக்கு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம். 4ஆம் இடத்து அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். அவர் தான் உங்களுடைய ராசிநாதனும் கூட. அந்த 4ஆம் இடத்துக்கு குரு செவ்வாயின் பார்வை வரதுனால இது நாள் வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, வாடகை வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறவங்கள்லாம் இந்த மாதத்தில், இந்த மே மாதத்தில் 17ஆம் தேதி தமிழ் வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதி, மே மாதத்தில் 23ஆம் தேதி தமிழ் வைகாசி மாதம் 9ஆம் தேதி, இந்த நாட்களுக்கு பிறகு சொந்தமாக வீடு வாங்கிறது, சொந்தமாக வண்டி வாங்க வாகனம் வாங்கிறது, இருக்கிற வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கிறது,
இருக்கு. இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு போகிறது, பெரிய வீட்டை விலைக்கு வாங்குறது, நீங்கள் சொந்தமாக கம்பெனி நடத்துகிறீங்களா, கம்பெனியை வந்து வாடகை பிரமிசஸ்லேருந்து சொந்த பிரமிசஸ்க்கு மாற்றுறது, இப்படி எல்லா விதமான ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகமான மாதமாக இருக்கு. அதாவது வாங்குறதுன்னா என்னமோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ தான் எடுத்து ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்க, நான் இந்த மாதம் ஒரு சின்னதாக ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய மாதமாக இருக்கும். சொத்து வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும், தாயாரின் ஆரோக்கியத்தில் ஆபரேஷன் போன்ற விஷயங்கள் நடந்து அதில் வெற்றியும் கிடைப்பதற்கு உண்டான யோகம் இருக்கு. ஸோ இந்த மாசத்துல உங்க வீட்டில் ஏதாவது ஆபரேஷன் நடக்கிறதோ, உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்கிறதோ, இல்லை உங்க உடம்புலேயே ஏதாவது ஆபரேஷன் நடக்கிறதுன்னா சின்ன ஆபரேஷன், சின்னதாக ஒரு ஊசி குத்தி எடுத்தா கூட அது உங்களுக்கு நல்லது தான் தருமே தவிர கெடுபலன்களை தராது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கு. இரண்டாம் வீடுங்கிறது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம். இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தசமஸ்தானத்திலிருந்து குரு பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு அரசியல் தலைவர் சொன்ன மாதிரி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைன்ட்டு. இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிர்வார்த்தை பேசுவதற்கு ஆளே கிடையாது. இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு யோகமான மாதமாக இருக்கு. உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமை ஓங்கும், உங்களுடைய வார்த்தைக்கு உண்டான மரியாதை ஓங்கும், அதே சமயம் பண வரவுகள் ஏற்படும். இதுநாள் வரைக்கும் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்களா? கடன் கொடுத்து 2 வருஷமா 5 வருஷமா எனக்கு பணமே வரல சார், அஷ்டம சனி அஷ்டம குரு என்னோட பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு அப்படின்ட்டு சொன்னவங்களுக்கு கூட இந்த மாதம் அந்த பணம் தேடி வருவதற்குண்டான யோகம். நீங்க முயற்சி எடுத்தாலும் அது திரும்பி உங்க கைக்கு வரா மாதிரி இருக்கு. அதனால கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் உங்களுக்கு வருவதற்குண்டான யோகம். சரி சார், நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்ன அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், அந்த கடனை அடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆறாம் இடம் ருண ரோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு. அந்த ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் குருவோட சேரப்போறாரு. இந்த இரண்டு விஷயங்களும் உங்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கடன் விலகுகின்ற நேரம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நேரம், ஆரோக்கிய குறைபாடுகளுக்காக மருத்துவ உதவிகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் மாதமாக இருக்கும். இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு நான் சொன்னேன். அடுத்தது இந்த ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உச்சபலத்தோடு தசமஸ்தானத்தில் இருக்காரு. இந்த மாதம் ஆரம்பத்தில் 23ஆம் தேதி மே 23 வைகாசி 9ஆம் தேதி அன்னைக்கு தசமஸ்தானத்திலேருந்து வெளியில் வரதே ஒரு யோகம்தான். ஜென்ரலாக தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்தார்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், உங்களுக்கு உடம்பு சுகம் அதிகரிக்கும். அதாவது உடம்பு சுகம்னா சந்தோஷமாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், ஊர் சுத்தணும், இப்படி தான் இருப்பீங்களே தவிர வேலை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்காது. அதனால வேலையில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாக மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்குவதற்கோ உங்களுடைய சொந்த பிசினஸாக இருந்தால் அதில் ஒரு தடை வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே இந்த மாதம் மாறுறது. ஏன்னா தசமஸ்தானத்திலேருந்து சுக்கிரன் வெளியில் வராரு. லாபஸ்தானத்துக்குள்ள சுக்கிரன் வர்றது உங்களுக்கு சுயமுயற்சியின் மூலமாக லாபத்தை கொண்டு வருவதற்குண்டான மாதமாக இருக்கும். ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் சூரியனோட சேர்ந்திருக்கிறதுனால அறிவு விரயம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. அறிவு விரயம்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, அதனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதன் காரணமாக உங்க வீட்டில் தேவையில்லாத திட்டு வாங்கறதுக்கு உண்டான நேரம். இப்படி எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குற, தர்மத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற, ஆனா யாரும் உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு. இன்னைக்கு நீங்க உதவின்னு செய்யக்கூடிய ஒரு விதை நாளைக்கு மரமாக வளர்ந்து உங்களுக்கு திரும்ப உதவியா வந்து சேரும். அது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு நன்மையை தருமே தவிர கெடுபலன்களை தராது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்குண்டான வழியையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தை தருகின்ற காரணத்தினால வேலையில் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படும்.
திருமண வயதில் உள்ள மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் கைகூடி குழந்தை பாக்கியத்தோடு சேர்ந்த குடும்பம் அமைவதற்குண்டான யோகம் இருக்கு. ஏற்கனவே நீங்க திருமணம் ஆகியிருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இந்த மாசத்துல திருமணம் நடப்பதற்குண்டான யோகம் இருக்கு. திடீர் திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏழாம் இடத்து அதிபதி ஆட்சி பலத்தோட இருக்காரு தசமஸ்தானத்துல. அதனால வாழ்க்கை துணை மூலமாக நல்ல சுகம் அமைவதில் உண்டான சாதகமான பலன்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போறது. சோ தவறான வழிகள் உங்களுக்கு இல்லை, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி இருக்காரு. அந்த ஒன்பதாம் இடம் தந்தையின் ஸ்தானம். தந்தையின் ஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. அவருக்காக மருத்துவ செலவுகள், ஆனா எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. குறிப்பா அவருக்கு எந்த மாதிரி கஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தா, அவர் நடக்கும்போது வீட்டுல நடந்தாலும் சரி, வெளியில நடந்தாலும் சரி, வண்டியில போனாலும் சரி, ஜாகிரதையா போக சொல்லுங்க. கால் ஸ்லிப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இடுப்புலையோ இடது முட்டியிலையோ அடிபடுறதுக்கு உண்டான, இடது முட்டின்னா முட்டிக்கு கீழே எலும்புல அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்துக்கோங்க. தந்தையை கவனமாக பார்த்து கொள்வது ஒவ்வொரு தனையனான மகனின் கடமை. மகனுக்கு வந்து மகனுடைய அந்திம காலம் வரை அந்த தந்தையை பாதுகாப்பது கடமை. பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகும் வரை தாய் தந்தையரை பாதுகாப்பது அவர்கள் கடமை. அதுக்கப்புறமும் பாதுகாக்கணும், கூட மாமனார் மாமியாரையும் சேர்த்துட்டு. என்ன பண்றாங்க இப்போ அப்படின்னு கேட்டா, மாமனார் மாமியாரை ஒதுக்கிடுறாங்க, அப்பா அம்மாவை பாதுகாக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, எங்க அண்ணன் வந்து அண்ணி வந்தவொடனே சொல் பேச்சு கேட்கறது இல்லை அப்படின்ட்டு. நீ என்ன உன் புருஷனை சொல் பண்ணி வச்சிருக்க, அதே தான் அந்த பொண்ணும் பண்ணுது. உனக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. அதனால இந்த மிதுன ராசியில பிறந்த பெண் குழந்தைகள் தங்களுடைய தாய் தந்தையருடன் சேர்த்து மாமனார் மாமியாரையும் பாதுகாப்பது தலையாய கடமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மை ஏற்படும். அதன் மூலமாக பண வரவு ஏற்படும். அதனால நல்ல விஷயங்கள் நடக்கும். சோ உங்களுடைய பேச்சு சாதுரியம் வளர்ச்சி அடையும். அதன் காரணமாக பதவிகளும் வந்து சேரும், சுகங்களும் வந்து சேரும், உங்களுக்கு பொறுப்புகளும் கூடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மிதுன ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள் தசமஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தேவையில்லாத பொழுதுபோக்குல உங்க மனசை ஈடுபடுத்தி வேண்டாத விஷயத்துக்கு செலவு பண்ணி உங்க தொழிலை கெடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப லாபஸ்தானத்துக்குள்ள சுக்கிரன் வந்துட்டாரு, தீயா வேலை பண்ணக்கூடிய நேரம் வந்தெடுத்து அதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும், பலிதமாகும். இதன் காரணமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இது நாள் வரை இல்லாத பண வரவுகள் அதிகரிக்கின்ற மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. இந்த மிதுன ராசியில பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு நான்காம் இடத்திற்கு குரு செவ்வாயின் நேர் பார்வை. அந்த நான்காம் இடத்து அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. பூமி தொடர்பான விஷயத்துல வளர்ச்சி ஏற்படும், ஆனா அதுக்காக நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அரசாங்க விஷயத்துல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அந்த பூமியில எது இருந்ததுன்னா அதை உடனே பார்த்து சுமூகமா முடிச்சுக்கிறது நல்லது. இல்லாட்டி அரசாங்க எதிர்ப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில சமயம் உங்களுக்கு ஃபைன் போடுற மாதிரி வரும், இல்லாட்டி அந்த நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கிற மாதிரியும் வருது. கவனமா பார்த்துக்கோங்க. நியாயமான விஷயத்துக்கு அரசாங்கத்திடம் போராடுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சிக்குண்டான நேரம், பாக்கியங்கள் கிட்டுவதற்குண்டான நேரமா இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுவதற்குண்டான சாதகமான பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கு. அதன் காரணமாக குடும்பத்துல புதிய உறுப்பினர் சேர்க்கையும் ஏற்படுகின்றது. அதனால இந்த ராசியில பிறந்தவங்க என்ன பண்ணினா நல்லது நடக்கும், சங்கடங்கள் வராமல் இருக்கும். அப்படின்னு பார்த்தா சங்கடங்கள் வராமல் தவிர்ப்பது முடியவே முடியாது. அந்த ஆண்டவன் நினைச்சா கூட உங்களுடைய சங்கடங்களை தவிர்க்க முடியாது. ஆனா அந்த சங்கடங்களின் வீரியத்தை குறைப்பதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்து வரலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன்னா, ரெண்டு விஷயங்கள் பண்ணணும். இந்த வைகாசி மாசத்துடைய கடைசி நாள், அதாவது என்னைக்குன்னு பார்த்தேன்னா ஜூன் மாசம் 14ஆம் தேதி. வைகாசி மாதம் 31ஆம் தேதி, ஜூன் மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு
அபிஷேகம் நடக்கும். அதாவது சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் அன்னைக்கு பௌர்ணமி. ஜேஷ்ட நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க. அந்த ஜேஷ்டா அபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு இது மாதம் முழுசும் பண்ண வேணாமா சார், கடைசி நாள் பண்ணால் போதுமான்னு கேட்பீங்க. இந்த ஒரு நாள் பண்ணுற பலனே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கடைசியில் தான் பண்ண போகிறீங்க. இயற்கைங்கிறது ஒரு வித்தியாசமான வாத்தியார். இது ஒரு டைலாக், சினிமாவில் வர டைலாக் அந்த காலத்து படத்தில். இயற்கைங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான வாத்தியார். முதல்ல பரீட்சையை வச்சிடும், அதுக்கப்புறம் என்ன கேள்வியும் கேட்கும். அது மாதிரி முதல்ல உங்களுக்கு பலனை கொடுத்துரும், அதுக்குண்டான பலனை நீங்கள் ஒழுங்காக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத இந்த ஜேஷ்டாபிஷேகத்துக்கு உங்கள் கையால் சிவபெருமானுக்கு தேன் மற்றும் பன்னீர் மற்றும் இளநீர் இதை மூணையும் வாங்கி கொடுக்கணும். இந்த ஜேஷ்டாபிஷேகத்துக்கு தேன் பன்னீர் இளநீர் இதை வாங்கி கொடுப்பதினால் அந்த அபிஷேக பொருட்களின் மூலமாக உங்களுக்கு அந்த சர்வேஸ்வரனின் பரிபூர்ண அருள் கிட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதன் மூலமாக இந்த மாதம் முழுவதும் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பரம்பொருள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. அதனால் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த அபிஷேகத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.